வணக்கம். நான் திருச்சியிலிருந்து வரேன். ஏற்கனவே சாஸ்திராவில் பிஏ அஸ்ட்ராலஜி முடிச்சிருக்கேன். பேசிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்னால் பலன் சொல்ல முடியல. நான் ரெண்டு மூணு இது வெளியில் போய் படிச்சிருக்கேன். பலன் என்னால் தெளிவாக ஒரு தைரியமாக வந்து பலன் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் ஏஎல்பி லக்கணம் அப்படின்ற ஒரு புதுமையான ஒரு முறையை வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன். அப்புறம் என்னுடைய நண்பர் வந்து ரொம்ப நெருங்கிய நம்பர் வந்து என்னை ரெண்டு மூணு முறையை நாங்கள் மூணு பேருமே ரெண்டு பேருமே அனலைஸ் பண்ணோம். ஆனால் அதோட இதுதான் பெஸ்ட்டு அப்படின்ற மாரி ஒரு முடிவுக்கு வந்து அவர் சொன்னார். அவர் வந்து எனக்கு முடிய சாஃப்ட்வேர் வாங்கிட்டார். ஒரு 90% இதால் தெளிவாக பலம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமாக நம்பிக்கையாக சொன்னார். ஆனால் அவர் வந்து நான் வந்து சாஸ்திரா காலேஜில் போய் படித்தேன். ஆனால் அவர் வந்து இவர் யூடியூப் மட்டுமே பார்த்து அவர் ஒரு தைரியமாக 90% என்னால் பலம் சொல்ல முடியும், அது வந்து ஏஎல்பி மெத்தடில் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு தைரியமாக சொன்னார். சரி, இது என்ன தான் இருக்குது அப்படின்ற மாரி எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. சரி, ஏதோ இல்லாமல் இவர் சொல்ல முடியாது. ஆனால் அவர் எதுவும் இல்லாமல் சொல்ல முடியாது, நல்லா ரிசர்ச் பண்ணி தான் சொல்லுவார். அப்போ ஏதோ ஒன்று இல்லாமல் இவர் சொல்ல முடியாது. அப்போ நம்ம இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நேரடியாக போய் கற்றுக்குவோம். அவர் சொன்னார் நம்ம சாஃப்ட்வேர் வாங்கிட்டோம்னா அதிலே ட்ரைனிங் வீடியோ இருக்குது, அதில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் எனக்கு வந்து நேரடியாக ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அந்த கிளாஸை நேரடியாக அட்டன் பண்ணோம். என்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்குள்ள ஒரு தூக்கமே வரல. அஞ்சு ஆறு கிளாஸ், டிசம்பர் அஞ்சு ஆறு கிளாஸு அப்படின்றது. ஆனால் மழை வந்து அறிவித்தாங்க. மழை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கிளாஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்ற ஒரு எனக்கு ஒரு உள்ளுணர்வு. விடியாலம்புற ஒரு ரெண்டு மணிலேருந்து எனக்கு தூக்கம் வரல. அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். சரி, என்னாலும் பரவாயில்ல, அதோட முக்கியமான ப்ரோக்ராம்லாம் இருந்தது, சரி அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இந்த கிளாஸை நீங்கள் என்னன்னா சரி அட்டன் பண்ணி ஆகணும், என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ண கிளாஸ் அந்த ரூமில் என்ட்ரானவுடனே எனக்கு ஒரு வைப்ரேஷன், ஏன்னா அந்த சூழ்நிலை அங்கே இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்தவுடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, இது எனக்கு கண்டிப்பாக நம்மளால் பலம் சொல்ல முடியும், இவ்வளோ நாளாக சொல்லாமல் இருந்தது, கண்டிப்பாக அந்த டைம் நம்ம பலன் இதுதான், நம்மளுக்கு வேறு எந்த முறையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, இந்த முறை தான் அப்படின்ற மாரி எனக்கு அப்போயே ஒரு உணர்வு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஐயா கிளாஸ் எடுத்த முறையும் சரி, அந்த முன்ஜென்மம் நம்ம எப்படி இருந்தோம், அது அந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியிருந்தோம், நல்லது தீமை என்ன செஞ்சுருந்தோம், அது இப்போ வந்து எப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்றதால அந்த அது வந்து அதுக்கு இதுக்கும் ஒரு லிங்க் பண்ணுறாரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த ஜாதகம் எந்த அஸ்ட்ராலஜரும் இதுக்கு முன்னாடி வந்து அந்தமாரி முன்ஜென்மம் வந்து அந்த கர்மாலாம் எடுக்கலை எனக்கு தெரிஞ்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு அது ஒரு புது அனுபவமாக இருந்தது. அப்புறம் ஏஎல்பி நம்ம வந்து பிறக்கும்போது ஒரு லக்கணம், ஜென்ம லக்கணம் அதோடு சரி, அதுக்கப்புறம் அந்த அப்போ பிறக்கும்போது என்ன உடல் அமைப்பு, மனசு என்ன சிந்திக்குது, அது அதோடு நின்று போச்சு. நம்ம உடல் வந்து சீராக வளருது, அதுக்கு தகுந்தமாரி லக்கணமும் மூவ் ஆகுது அப்படின்ற மெத்தட் வந்து எனக்கு அருமையாக புரிஞ்சுது. ஏன்னா அப்போ உள்ள ஒரு குழந்தை பிறக்கும்போது என்ன சிந்திக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனால் எதுவும் சிந்திக்க முடியாது. சுவாசிக்கும், ஆகாரம் என்னவோ அது மட்டும் தான், மற்றபடி அதனால் எதுவும் சுயமாக சிந்திக்க முடியாது. ஆனால் அந்த லக்கணம் வளர வளர அவருடைய மனமும் வளருது அப்படின்ற மெத்தட் வந்து இங்கே இது புதுமையாக இருந்தது, எனக்கு இது அருமையாக பிடிச்சிருந்தது. அந்த ஏஎல்பி லக்கணத்திலிருந்து பலன் பார்த்தா பலன் கரெக்டாக வருது. இவர் ஐயா பலன் வந்து ரெண்டு பேர் ஜாதகம் நேற்று பார்க்க வந்தாங்க. அவங்கள வந்து எங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல, அவங்கள வந்து கிளாஸ்லேயே அவங்க ஒரு மூணு ரெண்டு ஃபேமிலி வந்திருந்தாங்க, உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு எங்கள் அந்த அவங்களோட ஜாதகத்தை போட்டுவிட்டு ஏஎல்பி லக்கணத்துலேருந்து எங்களை பலன் சொல்ல சொன்னாங்க. அப்போ நான் தான் சொன்னேன் ஏஎல்பி லக்கணத்துலேருந்து அஞ்சாம் இடம் சம்மந்தப்பட்டது, இவங்களுக்கு குழந்தை சம்மந்தமாக வராங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் உடனே ஏஞ்சிட்டார். யார் அந்த ஜாதகம் பார்க்க வந்தார், எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போயே ரொம்ப ஆச்சரியம் போச்சு. நம்ம வந்து எந்த பிரச்சனைக்காக வராங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லலாம். ஜாதகர் வந்து நோட்டை கொடுத்தவுடனே என்ன பிரச்சனைக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லலாம். அதில் கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் கரெக்டாக அவங்க இதான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதில் எந்த பிரச்சனைக்காக வந்துடுறாங்க, இவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, இனிமேல் என்ன அனுபவிக்க போகிறாங்க அப்படின்ற மெத்தட்லாம் அந்த ஏஎல்பி மெத்தடில் மட்டும்தான் கற்றுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்துருச்சு. நான் இன்னமும் வந்து சாஃப்ட்வேர் வாங்கிட்டேன். அந்த சாஃப்ட்வேரில் வந்து எல்லாமே A2Z எல்லாமே பார்த்த உடனே ஒரு கண்ணாடியில் பார்த்தா என்னென்ன தெரியுது அந்தமாரி எல்லாமே இதில் தெரிஞ்சிருது. அதனால் பலன் என்னால் இனிமேல் வந்து தைரியமாக சொல்ல முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. உண்மையாலுமே ஒரு புதுமையான மெத்தடாக அது கண்டுபிடிச்ச பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.